அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம பெய்டு மெம்பர்ஷிப் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு வாரமானால் வீக்லி அனலைசிஸ் அப்படின்ட்டு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் வந்து ரெண்டு வீடியோ வரும். அது வந்துட்டு நான்கு வாரத்திற்கு, அப்போ எட்டு காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு பெய்டு கண்டென்ட். மற்றொன்று பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வாரத்தில் மூன்று நாட்கள், ஏதேனும் ஒரு மூன்று நாட்களில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு டேட்டா அனலைசிஸ், அதனுடன் இந்த வீக்லி கண்டென்ட், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம காம்போவாகவும் ஒரு பேக் கொடுத்துருக்குறோம். அதற்கு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து கட்டண பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக இருக்காது, பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க மட்டும் இதற்கு தொடர்பு கொண்டு வேணும்னா நீங்கள் இது கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் மெம்பர்ஷிப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதேனும் நாங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்காக இதை நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். சூப்பர் தேங்க் வந்து நம்மளுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அதில் சதீஷ்குமார், திரு சதீஷ்குமார் அவர்கள் நம்மளுக்கு வந்துட்டு 100 ரூபா நம்ம நம்பருக்கு ஜிபே பண்ணியிருந்தார். அதாவது ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு நன்கொடையாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது கட்டாயம் கிடையாது, அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது திரு குமார் அவர்கள், இவர் வந்து நம்மளுடைய கட்டண பயிற்சியில் ஒரு முன்னாள் மாணவர். இவருக்கு மிக்க நன்றி. 300 ரூபாய் இவர் வந்துட்டு ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு வந்துட்டு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது கட்டாயம் கிடையாது, இது சூப்பர் தேங்க்லே நம்ம வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது, சிலர் அதை பயன்படுத்தலாம். ஆனால் அது யூடியூப்லேயே வந்து பாதி தொகை அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஜிபே நம்பர் சிலர் கொடுக்க சொன்னாங்க. அதனால் ஜிபே நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்கும் பயன்படுத்தலாம், அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதுதான் ஜிபே நம்பர், அதற்காகவும் அதிலும் கூட நீங்கள் வந்து செலுத்தலாம். அது உங்களுடைய விருப்பம், இது கட்டாயம் கிடையாது. இதுபோல் ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம சொல்லியிருந்தோம், முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருந்தோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்கும், இது குறையும் போது டிகேக்குள்ளே சந்தை போயிடும், ஆப்ஷன் பையர் அங்கிருந்து ஒதுங்கி இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த இடம் வரை இம்ப்ளைடு வாலட் எப்படி இருந்தது, அதற்கு பின் இம்ப்ளைடு வாலட் எப்படி இருந்தது அப்படின்னு எடுத்தவங்களுக்கு இந்த 11-12 மணிக்கு மேலே சந்தை பார்க்கும் திறனையே அவங்க விட்டுருப்பாங்க. காரணம் அந்த இம்ப்ளைடு வாலட்டியோட மாறுதல்கள். அப்போ இது புரிந்தவர்கள், இது யாரெல்லாம் பார்த்தீங்க, இது பார்த்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம், நீங்கள் சந்தை முடிந்த பின் வரைபடம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி சைடு வேக்கலில் போயிட்டு டிகே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டும், ஆப்ஷன் வர்த்தகம் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்ட்டு சிலரெல்லாம் கருதலாம். ஆனால் முன்பே இப்படி இருந்தால் இப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியோட லோ 21,285, 21,539 ஹை போயிருக்காங்க. நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 21,462, அப்போ 100 புள்ளிகள் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸ் நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ தான் இன்றைய பயணம் இருந்திருக்கு. அது ஆனால் ஓப்பன் அபோ ஓப்பன் லோ, அதாவது ஓப்பன் பிலோவும் இருந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு சிறப்பான ஒன்று இன்று நடந்திருக்கு. என்னென்னா, ஓப்பன் அபோவ் க்ளோசிங். இந்த ஓப்பன் அபோவ் க்ளோசிங் நடந்ததுனால இந்த லோவும் இந்த க்ளோசிங்கும் இந்த ஓப்பனும் மிக முக்கிய காரணிகளாக இருக்க போகுது. அதாவது 21,414 21,462 இந்த 21,285 இந்த மூன்று முக்கிய புள்ளிகளாக மாறுபடுகிறது. இதை ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்ற வாரத்தோட லோ அப்படின்னு பார்த்தா 21,440 இல்லை 460 அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு மேலே வந்து, அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங்க்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்களுடைய ஹை லோ
அப்படின்னு பார்த்துட்டாலும் கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிகள் பயணம் கிடச்சிருக்காங்க. அப்போது ஓப்பனுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 புள்ளிகள், ஓப்பனுக்கு ஹை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 700 புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. நம்ம பேங்க் நிஃப்டி எப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம வந்துட்டு அதனை பற்றி ஆய்வு செய்துக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடந்தாச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ சந்தை 21,462 இருக்காங்க. இது நீங்கள் ஒன்றுமே ஆப்ஷன் எதுவுமே பார்க்க வேண்டாம். 21,450 கால் 12 ரூபாய், 21,500 புட் 28 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கணும், 38 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கணும். இதுதான் லாஜிக் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் முடிஞ்சிருப்பாங்க. இதே 100 புள்ளிகளுக்கு எடுத்துட்டால் 100 புள்ளிகளை இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. இவங்க 62, இவங்க 38. அப்போ இது எப்பவும் மாறுபாடு நடக்காது. அப்போது எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு, இது 3:30 முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி நடக்க போகுது. அப்போது எக்ஸ்பெரி தொடக்கத்தில் என்னாகும், இதனுடன் டைம் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் மாற்றமே செய்யலை, எக்ஸ்பெரி மட்டும் மாற்றுறேன். இதனை பற்றி புரிதலுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு இதனை பற்றி தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் வர்த்தகத்தில் பையராக நட்டம் அடைகிறீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 21,400, 21,500 100 ரூபா பார்த்தோம். நம்ம அப்ளை பார்க்கும்போது இது 62 ரூபாய், இது 38 ரூபாய் இருந்தது. இந்த கான்ட்ராக்டோட க்ளோசிங் நடந்தது ப்ரீமியம். அப்போது இந்த 62 ரூபாய் இருக்கிறவன் எவ்வளோ இருக்கிறான்னா 254 ரூபா இருக்கிறார். அப்போது என்ன அர்த்தம், 190 ரூபா. இதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் அதாவது சரியாக கணக்கீடு செய்யணும்னா 254 62 ரூபாயை வந்து கழிக்கணும். அப்போ 14 4 2 போகும். அப்போது 5-6 போகாது, 15-6 9. அப்போ 192 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ, உண்மையான விலை. இந்த 62 ரூபாங்கிறது டைம் வேல்யூ. சரி, இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, இது டைம் வேல்யூ. அப்போ 62 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 192 ரூபாய் அதிகரித்து 254 ரூபாய் இருக்காங்க. நான் சொன்னது தப்பாக சொல்லியிருக்கிறேன். 62 ரூபாய் அப்படிங்கிறது உண்மை விலை, இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த 192 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. இது எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து உங்களுக்கு புரிதலுக்காக டைம் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ 21,500 புட்டு பார்த்திங்கன்னா 38 ரூபா இருக்கிற 141 ரூபா இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அதிகரித்து இருக்கிறாங்க அப்படின்னா 103 ரூபா அதிகரித்து இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ஆட் பண்ணலாம், 254 இவங்க 141. அப்போது 5, 9, 395 100 ரூபா தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க, 295 ரூபா அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், 21,500 192 ரூபா, 21,400 புட் 105 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா 297. அப்போது எவ்வளவு கணக்கச்சிதமான கணக்கீடாக இவங்க பொருந்துதுன்னு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், நிறைய டிமாண்ட் இருந்தா, வேல்யூம் இருந்தா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருந்தால், என்ன ஆனாலும் சரி இந்த கணக்கீடு பொருத்தம் நடைபெற போகிறது. அப்போ இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்ற எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணாலும் இது பொருத்தமாக இருக்கும். இதை பற்றி புரிதல் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஏமாற்று பொருளாக இருக்கும். ஆப்ஷன் வர்த்தகங்கிறது ஏமாற்றுவதற்கு உண்டான துளியும் கூட வாய்ப்பில்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆப்ரேட்டர். அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் முடியணும். அப்போ 21,400 கால் வந்து 62 ரூபாய்க்கு, 21,500 புட்டு 38 ரூபாய்க்கு முடியணுங்கிறது தான் இந்த மாதிரி. இப்போ மார்க்கெட் இந்த 100 புள்ளிகளோட வித்தியாசத்துக்குள்ளே இருந்தால் இந்த இடத்துல முடியணும் எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருந்து அங்கேயே லாக் ஆகிடுவாங்க. அதை பற்றி ஆய்வே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் சொல்லியாச்சு இப்படி இப்படி இருந்தால் என்ன நடக்குது. அப்போது ஏடிஎம் ப்ரைஸ் என்ன இருக்க போகுது, டைம் வேல்யூ என்ன இருக்க போகுது, எப்படி கரைய போகிறாங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியமே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரைஸ், ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் மற்றும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் நிறைய பேர் அதை புரிதலையே எடுத்துக்க மாட்டாங்க. இதை எந்த இடத்துல பை பண்ணலாம், இது ஏன் இப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, இது நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அது அப்படி நடந்ததே அப்படிங்கிற மாதிரி தான் நடப்பாங்களோ இல்லையே, ஆய்வே பண்ண மாட்டாங்க. ஆய்வுகள் செய்யணும், தினந்தோறும் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் குறிப்புகள் எடுக்கணும்.
அப்போது 21,450 21,500 எடுத்துக்கிட்டான், 21,450 வந்து 12 ரூபாய், இவங்க 38 ரூபாய். இது பாருங்கள், 223 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க வந்து 141 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோச்சு? 364 ரூபா. அப்போது 50 ரூபாய் தான் இவங்க இருக்கணும். அப்போ 50 ரூபாய் கழித்தால் 314 ரூபாய் டைம் வேல்யூ. இங்கே பாருங்கள், 21,492 21,450 = 124. அப்போ 6, 11, 316. அப்போ எவ்வளவு கணக்கச்சிதமாக அனைத்துக்கும் பொருந்தது. இது வந்து ஒரு கணக்கியல் விதி. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு விலை இருக்கிறது ஒரு கணக்கியல் விதி. இதை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அப்போ இதனை பற்றி நீங்கள் அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஆப்ஷன் டேபிளுக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து ஆப்ஷன் செயின் கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அட்டை உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். இந்த மாத இறுதி அப்படின்னு பார்த்துட்டா 21,500 கால், 21,400 புட், 21,500 புட், 21,800 கால் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதை பார்த்துட்டா 21,400, 21,500னா இதோட போட்டியாளராக 21,450ங்கிறது மத்தியாக இருக்க போகுது. அப்போ 21,800 காலுக்கும் 21,500 புட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சந்தை வந்துட்டு 21,400 இருந்து 21,800 வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதோட மத்தி அப்படின்னு எடுத்துட்டால் 21,600. அப்போது 21,400ம் 21,600ம் 21,800ம் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறாங்க. ஆனால் சந்தை பயணம் பெரிதாக இருக்க போகிறது. ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் மூமெண்ட், பெரிதான மூமெண்ட் இருக்க போகுது. ரேஞ்ச் வந்து ஒரு 100 புள்ளி 150 புள்ளி இருந்தது, இனி 150லிருந்து ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே வந்துட்டு அதிகரிக்க போகிறது. அதனால் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் இருக்க போகிறது. ஏனென்றால் அட் த மணியில் டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அட் த மணியில் டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஓடிஎம்லேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு எதிர்பாராத விஷயங்கள் பல நடைபெறும். நீங்கள் கீழே போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மிக ஏற்றம் கிடைக்கும், மேலே போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கீழே வரக்கூடான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த இடத்துல சிலரெல்லாம் வந்து மாற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதாவது ஃபால்ஸ், அதாவது வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த பிரேக் அவுட் ஃபால்ஸாக இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும், இல்லை பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வேகம் இருக்காதுன்னு நினைப்பீங்க. அது கோடு போட்ட மாதிரி வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது உங்களோட கணிப்பை அனைத்துமே தவிடுபடி ஆகக்கூடிய மொமெண்டம் இனி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் இதற்கு காரணமாக. அப்போ புட் சைடு குறைவாகவும் கால் சைடு அதிகமாக இந்த இடத்துல காமிக்குது. அப்போ நாளை தினம் இந்த இடம் இம்ப்ளைடு வாலட்டி அதிகரித்தால் மொமெண்டம் இருக்க போகுது, நம்மளுக்கு வந்துட்டு குறைந்தால் டிகேக்குள்ளே இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் பையர் வந்துட்டு வெளியேறிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதை நன்றாக புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இது அனைத்துமே நம்ம வந்து இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட்டெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும், நட்டம் ஏற்பட்டால் முதல் விலகி இருக்க தெரிஞ்சுக்கோங்க. லாபம் இருக்குது அப்படின்னா அதனையும் வெளியிலிருந்து பார்க்க முற்படுங்க. ஏன்னா வந்துட்டு லாபம் இருக்குது, இதை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. பங்கு சந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற முதலீட்டுக்கு உண்டான லாபத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எப்போதும் அதுதான் மிக முக்கியமாக மாறுபடும். இந்த பெய்டு மெம்பர் நம்ம கிட்ட இப்போ நம்ம துவங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ட்ரெயினிங், பெய்டு ட்ரெயினிங் நம்மளுக்கு வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு உண்டான வகுப்பும், அடுத்த வாரத்தில் ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பும் துவங்குகிறோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம கட்ட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணைய வேண்டாம். இது நான் பெற்ற அனுபவத்தை, நான் பார்த்த சந்தை அனுபவத்தை உங்களுக்கு வந்துட்டு கற்றுத்தரப்போகிறேன். அதில் வந்து முக்கியமாக மீட்டிங் பாயிண்ட், உங்கள் எதிரியாளியை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதே மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி எளிதாக தேர்ந்தெடுப்பது,
ஒன் சைடு சந்தையை, அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எப்படி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அனுபவ ரீதியாக பார்த்ததை உங்களுக்கு விளக்க போகிறோம். அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி உங்கள் கிட்ட தரப்போகிறதில்ல, நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளவும். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.